ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா என்னோடய பேர் அஜய். நான் வந்து ஒரு சோலோ கேம் டெவலப்பர். அண்ட் இந்த சேனலில் கேம் ரிலேட்டடான டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். யூனிட்டியில் எப்படி கேம் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் ஃபோட்டோஷாப்பில் எப்படி 2D கேம் ஆர்ட் பண்ணுறது, அப்புறம் 3D மாடலிங்கும் எப்படி பண்ணுறது பிளெண்டர் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லோ பாலி கார் வந்து எப்படி நம்ம பிளெண்டரில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எதுக்கு இந்த லோ பாலி கார் வந்து நான் செலக்ட் பண்ணேன்னா, ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலாக நம்ம மாடிஃபையர்ஸ்னு ஒன்று இருக்குது பிளெண்டரில், ஒரு கான்செப்ட். ஸோ அதை பற்றி டீச் பண்ணால் நல்லாயிருக்குமே நினச்சேன். ஸோ அந்த கார் பண்ணுறதுக்கு சில மாடிஃபையர்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அது நம்ம கார் மாடல் பண்ண மாதிரியும் இருக்கும், அந்த மாடிஃபையர்ஸ் பற்றி லேர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால தான் கார் மாடல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். அண்டு இதுக்கு வந்து நான் ஒரு பிளெண்டர் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக, ஒரு 1 வீக் முன்னாடி நினைக்கிறேன். ஸோ அதில் நிறையா ஓட்டு வந்து பிளெண்டருக்கு தான் விழுந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் யூனிட்டிக்கு விழுந்துருச்சு, ஃபோட்டோஷாப்புக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்துச்சு. ஸோ அதனால் நான் பிளெண்டரில் வீடியோ பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து யூனிட்டி டியூட்டோரியல் கண்டிப்பாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லோ பாலி கார் மாடல் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வீடியோ பிளெண்டரில் நான் போடுறது. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து பிளெண்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி அந்த இன்டர்ஃபேஸ் பற்றி எல்லாமே பேசிக் சொல்லியிருப்பேன். ஸோ அது பார்க்கலன்னா அது பார்த்துட்டு இது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. அண்டு நான் வந்து ஒரு டிஸ்கார்ட் சர்வர் வச்சுருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண 3D மாடல்ஸ்லாம் அதில் போட்டிங்கன்னா நான் அதுக்கு ஏதாச்சும் அதில் ஏதாவது சஜஷன் ஏதாவது சொல்கிறேன். அண்டு அங்கே ஆல்ரெடி நிறையா பேர் இருக்காங்க நம்ம கம்யூனிட்டியில். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம். ஃபியூச்சரில் உங்களுக்கு கேம் ப்ராஜெக்டில் யாராச்சும் ஹெல்ப் வேணும்னா கேட்டுக்கலாம். ஸோ நம்ம ஒன்றா ஒரு கம்யூனிட்டியாக க்ரோ பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் டிஸ்கார்டுங்கிற ஒரு இது வந்து இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தெரியலைன்னா ஒரு வேளை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகே கேஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கேமரா, லைட்டு, அப்புறம் அந்த டிஃபால்ட் கியூப் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கார் மாடல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மாடிஃபையர்ஸ்னால் என்ன, அண்ட் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மாடிஃபையர்ஸை பற்றி கொஞ்சம் குயிக்காக நான் சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு நம்ம கார் மாடல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மாடிஃபேர்ஸ்னால் என்னென்னா, அது வந்து உங்கள் ஒர்க்கை வந்து ஈஸியாகும். அண்ட் அது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் மாதிரி நம்ம மாடலிங்க்கு. ஸோ அதை வச்சு நம்மளோட மாடலிங் வந்து குயிக்காக பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இப்போ நான் அது எப்படி அப்ளை பண்ணுறது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த கியூபை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். இது நீங்கள் ரைட் சைடில் ரெஞ்ச் இந்த சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லா மாடிஃபையர்ஸும் காட்டும், நிறையா மாடிஃபையர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அரே மாடிஃபையர் இருக்குது. ஸோ அந்த அரேவை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கியூப் வந்து பெருசான மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது கியூப் பெருசால இன்னொரு கியூப் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் அரே. ஸோ இப்போ நான் இங்கே எக்ஸில் 1 இருக்குது, ஒய் 0 அண்டு ஒய் இசட்டும் 0 இருக்குது. ஸோ அதனால தான் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் இது மூவ் ஆகுது. ஸோ இப்போ நான் ஒய்லேயும் 1 கொடுத்தேன்னா எக்ஸு ஒய் இந்த ரெண்டுலேயும் 1. ஸோ டயகனலாக இது மூவ் ஆகும். அண்ட் இப்போ நான் வந்து 1.5 கொடுத்துக்கிறேன் எக்ஸில், அண்டு ஒய் வந்து 0 இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பில்டிங் பண்ணுறப்போ யூஸ் ஆகும். ஸோ இப்போ அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பில்டிங், எல்லா பில்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு பில்டிங் பண்ணிவிட்டு அரே மாடிஃபையர் வச்சு ஜஸ்ட் வரிசையாக பில்டிங் இருக்கிற மாதிரி பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே எடிட் மோட் போயிட்டு 3 E2 extrude S2 scale E2 extrude S2 scale E2 extrude S2 E2 extrude S2 scale I2 insert E2 extrude. ஸோ இப்போ இது ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் அப்பார்ட்மெண்ட் மாதிரி வரிசையாக பண்ணணும்னா, அண்ட் ஆக்சுவலாக நான் எடிட் மோட் போய் இதை எடிட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டில் நான் எடிட் பண்ணது எல்லாமே இந்த அரே மாடிஃபையரில் க்ரியேட் ஆன ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இங்கே நான் இப்போ அகைன் ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு இதை கவுண்ட் ஒரு 10 கொடுத்தேன்னா வரிசையாக எனக்கு 10 அப்பார்ட்மெண்ட் வந்துடும். ஸோ இது வந்து உங்கள் ஒர்க்கை ரொம்ப ஈஸியாகிக்கிடும். ஒன்று மட்டும் நீங்கள் மாடல் பண்ணி வரிசையாக அதை வந்து நீங்கள் இப்படி பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் இதில் ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதில் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாடிஃபையரை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் தான் இதில் நீங்கள் இது மூலமாக க்ரியேட் ஆன ஆப்ஜெக்ட்டை எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் எடிட் மோடு போனீங்கன்னா இந்த ஒரு கியூப்பை மட்டும் தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும், மற்ற எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ அகைன் ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு இதில் ட்ராப் டவுன் இங்கே இருக்கு இல்லையா, டவுன் ஆரோ, இதை கிளிக் பண்ணி அப்ளை கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் எடிட் மோட் போனால் நான் எதை இப்போ இந்த பில்டிங் மட்டும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு காட்டணுன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு இது மட்டும் நீங்கள் வித்தியாசம் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அரே மாடிஃபையர். ஸோ இதை டிலீட் பண்ணிவிட்டு அகைன் அந்த டிஃபால்ட் கியூப் ஆட் பண்ணுறேன். அண்ட் இங்கே மாடிஃபையரில் அகைன் தென் நெக்ஸ்ட்டு ஆட் மாடிஃபையர் கொடுத்து பெவல்னு ஒன்று இருக்குது. ஸோ பெவல் கொடுத்தீங்கன்னா கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த கியூப்பில் உள்ள எட்ஜெலாம் கொஞ்சம் ஸ்மூத்தான மாதிரி தெரியல. ஸோ அதான் பெவல், நம்ம எட்ஜை வந்து ஸ்மூத் பண்ணும் எக்ஸ்ட்ரா ஜியோமெட்ரி ஆட் பண்ணி.
ஸோ இந்த செக்மெண்ட்ஸுங்கிறத நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பண்ணால் அதோட ஸ்மூத்னஸ் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கூடும். ஸோ நீங்கள் டைஸ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு டைஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து அடிஷ்னலாக எட்ஜில் ஜாமெட்ரி ஆட் பண்ணி அதை ஸ்மூத் பண்ணும். ஸோ இந்த பெவல் மாடிஃபையர் வந்து இந்த ஹோல் ஆப்ஜெக்டையும் இந்த மாதிரி உங்களுக்கு எட்ஜு ஸ்மூத் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை எடிட் மோட் போகிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து E2 எக்ஸ்ட்ரூட் S2 ஸ்கேல் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஜெக்டில் நான் எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜ் வந்து ஸ்மூத்தன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து இந்த பெவல் மாடிஃபையர் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் இது இன்ட் கொடுத்து எடுத்துடுறேன். ஏன்னா இந்த பெவல் மாடிஃபையர் வந்து ஆக்சுவலாக நம்மகிட்ட எடிட் மோட்லேயே இருக்குது. ஸோ இந்த எடிட் மோட் போகிறேன். அண்ட் ஆக்சுவலாக இங்கே நான் ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு இந்த சைடு தெரியும், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் இங்கே நான் என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் 2 கிளிக் பண்ணி எட்ஜ் மோட் போகிறேன். இந்த ரெண்டு எட்ஜை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த எட்ஜை மட்டும் பெவல் பண்ணணுன்னா எடிட் மோடில் போய் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா இந்த எட்ஜ் வந்து பெவல் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட இடத்த மட்டும் பெவல் பண்ணணுன்னா எடிட் மோடில் போய் பண்ணிக்கலாம். நீங்கள் மொத்தமாக பெவல் மாடிஃபையர் கொடுத்து எல்லா ஆப்ஜெக்ட்டையும் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இதுதான் பெவல். ஸோ இப்போ நான் இதை டிலீட் பண்ணிட்டு அகெயின் கியூப் ஆட் பண்ணுறேன். தி நெக்ஸ்ட் மாடிஃபையர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூலின். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பூலின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் தேவை. ஸோ ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஸ்பியர் ஒன்று ஆட் பண்ணுறேன், யூவி ஸ்பியர். இந்த ஸ்பியரை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜி இசட் கொடுத்து இப்படி மூவ் பண்ணிடுறேன். ஜி ஒய் ஜி எக்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கியூபை செலக்ட் பண்ணி ஆட் மாடிஃபையரில் பூலின் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது வந்து ஆப்ஜெக்ட் கேட்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் இதை கிளிக் பண்ணி இதை நான் ஸ்பியரை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகிடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியரை செலக்ட் பண்ணி ஹச்எம்க்கு ஹைட் பண்ணிடுங்க. ஸோ இந்த அந்த ஸ்பியரில் என்னென்ன அந்த ஸ்பியரில் உள்ள பார்ட்டு நம்ம கியூபில் எங்கெங்கெல்லாம் படுதோ அது வந்து கட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கியூபில். ஸோ இந்த மாதிரி சேஃப்லாம் நீங்கள் கொண்டு வரணும் எடிட் மோட்லனா அது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி பூலின் மாடிஃபையர் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஈஸியாக பண்ணலாம். அண்டு நம்ம இதை ஒன்றும் அப்ளை பண்ணல. ஸோ இப்போ அகைன் நான் அந்த ஸ்பியரை ஆல்ட் கச் கொடுத்து எனேபிள் பண்ணுறேன், அன்ஹைட் பண்ணுறேன். இதை நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே மூவ் பண்ணி வைக்கிறேன். கச் கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த இடத்துல உள்ளது வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக நீங்கள் ஒரு சேஃப் கிரியேட் பண்ணணும்னா பூலின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆல்ட் கச் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கணும். இங்கே டிஃப்ரென்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்டில் உள்ள பிளேஸை நம்ம வந்து டிலீட் பண்ணும். இன்டர்செக்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா இந்த கியூப் வந்து எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்பியரில் இருக்கோ அந்த பார்ட்டு மட்டும் கியூபில் உள்ளது வந்து வந்திருக்கும். ஸோ ஹச் கொடுத்து ஹைட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ நம்ம கியூப் வந்து இப்போ இந்த மாதிரி மாறிடுச்சு. அண்ட் அனதர் ஆப்ஷன் அதில் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன். ஸோ யூனியன் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும், ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்ட் மாதிரி ஜாயின் ஆகி கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் பூலியன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிடுறேன். அண்ட் அகைன் டிஃபால்ட் கியூப் வந்து ஆட் பண்ணுறேன். தி நெக்ஸ்ட் மாடிஃபையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரர் மாடிஃபையர். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ கார் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மாடிஃபையர் ஆட் பண்ணுவோம். ஏன்னா காரில் நம்ம இப்போ ரைட் சைடு ஒரு சேஞ்ச் பண்ணுறோம்னா லெஃப்ட் சைடும் அதே சேஞ்ச் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு மிரர் மாடிஃபையர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மிரர் மாடிஃபையர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் சில இது பண்ணணும். ஸோ இந்த கியூபை செலக்ட் பண்ணி எடிட் மோட் போயிருக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட் வியூ போயிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்து லூப் கட் ஒன்று இங்கே க்ரியேட் பண்ணுங்கள் சென்டரில். அண்ட் ரைட் கிளிக் பண்ணி அது சென்டர்லேயே விட்ருங்க. தென் 3 செலக்ட் பண்ணி ஃபேஸ் மோட் போங்க. அண்டு இதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு உள்ள எல்லா ஃபேஸும் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி உள்ளது மட்டும்தான் செலக்ட் ஆகும், பின்னாடி உள்ளதான் செலக்ட் ஆகும். ஸோ அப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே எக்ஸ்ரே மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பின்னாடி உள்ளதையும் இது வந்து செலக்ட் பண்ணும். இப்படி நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் இசட். ஸோ இது வந்து எக்ஸ்ரே மோடை எனேபிள் பண்ணும், டிசேபிள் பண்ணும். ஸோ இப்போ இந்த சைடு நம்ம செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ் கொடுத்தோன்னா டிலீட் ஃபேஸஸ். ஸோ ஃபேஸஸை வந்து டிலீட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் மோடு போங்க. போயிட்டு மாடிஃபையரில் மிரர் மாடிஃபையர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு ஃபில் ஆகிடுக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எடிட் மோடு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வெர்டெக்ஸ் மோட் போயிட்டு இந்த வெர்டெக்ஸை கிராப் பண்ணி இப்படி பண்ணேன்னா இந்த சைடு நான் என்ன பண்ணாலும் அது அப்படியே அந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் மிரர் மாடிஃபையர். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபேஸ் மோட் போயிட்டு இப்படி பண்ணேன்னா எனக்கு இந்த சைடும் அது வரும். அண்ட் இப்போ வந்து நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ இதை எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணேன்னா எனக்கு ரெண்டு சைடு இண்டிவிஜுவலாக வருது இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் ஒரே மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னா இந்த கிளிப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை ஆக்சுவலாக எனேபிள் பண்ணணும் எப்பயுமே, அதான் கரெக்டாக இருக்கும். ரெண்டு சைடும் டிஃப்ரெண்ட்டான பொசிஷனில் வைக்கணும்னா மட்டும் கிளிப்பிங்கை டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எஸ் கொடுத்தேன்னா ஒரே லெவலில் எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் மிரர் மாடிஃபையர். அண்ட் இந்த மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு ஈஸி மெத்தட் இருக்குது. ஸோ எக்ஸ் கொடுத்து டிலீட் பண்ணிடுறேன். இப்போ கியூப் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம், லூப் கட்
கொடுத்து எடிட் மோடில் டிலீட் பண்ணி அதுக்கப்புறம் மாடிஃபையர் ஆட் பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம சிம்பிளாக ஒரு ஆட் ஆனை வச்சு நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஒரே கிளிக்கில் பண்ணிடலாம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ மிரர்னு சொல்லி ஒரு ஆட் ஆன். ஸோ ஆட் ஆன் வந்து ஆட் பண்ணுறதுக்கு எடிட் ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு ஆட் ஆன்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் ஆட்டோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோ மிரர் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது உங்களுக்கு டிக் ஆகலைன்னா டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இங்கே அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி எண்ணம்க்குங்க. ஸோ இந்த சைடு உள்ள பேனல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் எடிட்டுன்னு சொல்லியிருக்கோம், அதில் ஆட்டோ மிரர் இருக்கா, இதில் போயிட்டு இந்த ஆட்டோ மிரருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் டேபுக்கு டேபை கிளிக் பண்ணி எடிட் மோட் போங்க. நம்ம அப்போ வந்து என்ன பண்ணோமோ நிறையா ஸ்டெப்பு பண்ணோம் இல்லையா, ஆக்சுவலாக இந்த மிரர் மாடிஃபையர் கொண்டு வரதுக்கு நம்ம லூக் கட் கொடுத்து அதை டிலீட் பண்ணி அதுக்கப்புறம் இதை எனேபிள் பண்ணி கிளிப்பிங் வந்து டிக் பண்ணோம். ஸோ அது எல்லாத்தையும் இது ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் அதுவே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ அது கொஞ்சம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆட் ஆன். ஸோ இதை வந்து நீங்கள் வேணும்னா டிக் பண்ணிக்கோங்க ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு. ஸோ அகைன் நான் இதை டிலீட் பண்ணிட்டு ஒரு நியூ கியூப் ஆட் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மாடிஃபையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் சர்ஃபேஸ். ஸோ இது என்ன பண்ணால் இதை கிளிக் பண்ணவொடனே இது உங்களுக்கு பாலாக மாறிடும். அண்டு இந்த இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான பாலாக மாறும். ஸோ பேசிக்காக இந்த சப்டிவிஷன் சர்ஃபேஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாலிகான் வந்து ஆட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு லோ பாலி மாடலுங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம்னா அது பேர்லேயே இருக்குது, லோ பாலி. ஸோ பாலிகான்ஸ் கம்மியாக இருந்தால் அது வந்து லோ பாலி மாடல்னு சொல்லுவோம், பாலிகான்ஸ் நிறையா இருந்தால் ஹை பாலி மாடல்னு சொல்லுவோம். ஸோ பாலிகான் கம்மியாக இருந்தால் டீட்டெயில்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கும், அண்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயிலும் அதிகமாகும். ஸோ அதுதான் இந்த சப்டிவிஷன் சர்ஃபேஸ் பண்ணும். அண்ட் நீங்கள் இப்போ இதை அப்ளை பண்ணாமல் எடிட் மோட் பண்ணிங்கன்னா ஸ்டில் அது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கியூப் மாதிரி தான் காட்டும். ஸோ நீங்கள் இதை இப்படி எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது எடிட் மோடு போனீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபேஸையுமே எடிட் பண்ணலாம். ஸோ இதுதான் சப் டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர். ஸோ இதை டிலீட் பண்ணிட்டு இப்போது அகைன் ஒரு கியூப் ஆட் பண்ணுறேன். தென் எடிட் மோடு போயிட்டு இந்த மேலே உள்ள ஃபேஸை டிலீட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு எட்ஜ் லூப் இந்த மேலே உள்ள நாலேஜையும் செலக்ட் பண்ணுறேன், ஆல்ட்டு கிளிக் பண்ணி. அண்ட் இதை இப்படி ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ இதை இப்போ நான் ஒரு பூந்தொட்டி மாதிரி மாற்றணும்னா இந்த இடத்துல எனக்கு சாலிடாக இருக்கணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸும் இங்கே பேப்பர் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு ஆடு மாடிஃபையரில் சாலிடிஃபைன்னு ஒன்று இருக்கும், இதை கொடுத்தீங்கன்னா இது வந்து இந்த எல்லா ஃபேஸையும் திக்னஸ் வந்து கூட்டும். இப்போ இந்த திக்னஸ் நான் கூட்டினேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் கொடி, இது வந்து இப்போ ஒரு பூந்தொட்டி மாதிரி உங்களுக்கு தெரியும், ஓகேவா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் மோட்லேயும் போய் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ஃபேஸ்க்கு மட்டும் சாலிடிஃபை ஆட் பண்ணலாம். ஸோ இதை நான் இதை இன்ட் கொடுத்துட்டு இப்போ எடிட் மோட் போயிட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி இதுக்கு மட்டும் ஆட் பண்ணணும்னா இங்கே மேலே ஃபேஸ்னு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி சாலிடிஃபை ஃபேஸஸ்ன்னு இருக்கும். ஸோ அது கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே லெஃப்ட் சைடு ஒன்று வரும், இதை நீங்கள் கிளிக் பண்ணி திக்னஸ் வந்து கொட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ இதுதான் சாலிடிஃபை. ஸோ தேட்ஸ் இட் கைஸ். மாடிஃபையர்ஸ் வந்து காமனாக இதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தது போதும். நம்ம இப்போ வந்து காரை வந்து மாடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கியூபை ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ மிரரை கிளிக் பண்ணி இதை வந்து மிரர் மாடிஃபையரை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஆட் பண்ணிடுச்சு. தென் இப்போ எடிட் மோட் போகிறேன். போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஜி இசட் ஒன் மேலே இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ஃபேஸை செலக்ட் பண்ணுவோம். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஈ டு எக்ஸ்ட்ரூட் இப்படி முன்னாடி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். தென் அதே மாதிரி பின்னாடியும் இப்படி ஈ டு எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஜி ஒய் இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த மேலே மிடிலில் உள்ள ஃபேஸை செலக்ட் பண்ணி ஈ டு எக்ஸ்ட்ரூட் எஸ் டு ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ டக்குன்னு கீழே மட்டும் இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த மூணு ஃபேஸையும் செலக்ட் பண்ணி ஜி இசட் கொடுத்து இதை இப்படி மேலே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் சிம்பிள். ஒரு 10 seconds நம்ம ஒரு சிம்பிளான கார் டாப்போட பேசிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது அப்படியே விட்டுறலாம். நம்ம இப்போ கீழே வீல் ஆட் பண்ணுவோம். வீலுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஆட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு நம்ம சிலிண்டரை வந்து ஆட் பண்ணி அதை வீலாக இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபஸ்ட்டு இந்த எடிட் மோட்லேயே சிலிண்டர் ஆட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு மாதிரி கிளிப்பிங்கை வந்து அன்செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மூவ் பண்ணும்போது ரெண்டு சைடுமே அது சேமாக மூவ் ஆகும். ஸோ இப்போ ஷிஃப்டி ஏ கொடுத்து சிலிண்டர் கொடுக்குறேன், ஜி எக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி சைடில் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் கிளிப்பிங்கை எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டும் தள்ளி வராது, ஒரே இடத்துல பெருசாகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா இங்கே கிளிப்பிங் டிசேபிள் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அண்ட் அகைன் சிலிண்டர் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆர் கொடுத்து ரொட்டேட் பண்ணுவோம் ஒய் ஆக்சிஸில், ஒய் 90 பண்ணிவிட்டு எஸ் ஆக்சிஸில் சாரி எக்ஸ் ஆக்சிஸில் இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கிட்ட சைடு வியூவில் போய் இதை இப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு டாப் வியூ போயிட்டு ஜி எக்ஸ் இந்த மாதிரி உள்ளே வச்சிடுறேன். ஸோ நம்ம காருக்கு வந்து வீல் வச்சாச்சு.
தென் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி, சாரி ஃபஸ்ட்டு இதை எல் செலக்ட் பண்ணி இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க வீலை. அண்ட் டூப்ளிகேட் பண்ணி ஜிஒய் கொடுத்து இதை பின்னாடி வீலுக்கு இப்படி வச்சுருக்காங்க. ஓகே, தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஐ அடுத்து அகைன் ஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல் ஆன் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்து உள்ளே அதை தள்ளி வச்சுருங்க. ரொம்ப தள்ள வேணாம். இப்படி உள்ளே போனீங்கன்னா அந்த காரோட பார்ட்டு தெரியுது இல்லையா, அது தெரியாத அளவுக்கு இப்படி ஜஸ்ட்டு மேலோட்டமாக இப்படி வச்சுட்டு அகைன் ஐ டு இன்செர்ட் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இ டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்து இப்படி வெளியே அதை கொண்டு வாங்க. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு கார் மாடல் மணிக்கு இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக இப்போ நிறையா பாலிகான் இருக்குது. ஆக்சுவலாக நான் அந்த சிலிண்டரை ஆட் பண்ணும்போது அதை லோ பாலியாக மாற்றணும், நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக தள்ளி செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா நம்ம அந்த வீலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் இருக்கும் கம்பி மாதிரி. ஸோ அதுக்காக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேவா, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இ டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்து அதை வெளியே இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிற அப்படி நினைக்கிறேன் அந்த வீலெலாம் கம்பி மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நான் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வீலுக்கு வந்து நம்ம டீட்டெயில் ஆட் பண்ணியாச்சு. தென் நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன பண்ணலான்னா இங்கே விண்டோஸ் ஆட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மோடு போயிட்டு அகைன் ஐ டு இன்செர்ட் இப்படி கொடுத்துட்டு இ டு எக்ஸ்ட்ரூடு. ஸோ நம்மளுக்கு விண்டோ கிடச்சிருச்சு. அதே மாதிரி இங்கே முன்னாடி நம்ம விண்டோ ஆட் பண்ணோம், அதுக்கு வந்து ஐ டு இன்செர்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஆனில் இருக்குது. ஸோ அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பீன் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா பவுண்ட்ரி எனேபிள் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டீட்டெயில் காட்டுது இல்லையா, பவுண்ட்ரி ஆஃப் ஆன் அப்படின்னு சொல்லி. ஸோ பி அமைக்கி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி செட் பண்ணி இ டு எக்ஸ்ட்ரூடு கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக ஓகே, நான் கிளிப்பிங்கை எனேபிள் பண்ணலை. ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்றேன். ஓகேவா, கொடுத்துட்டு கிளிப்பிங் எனேபிள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ டு இன்செர்ட் பி டு பவுண்டரி இப்போ ஆல்ரெடி நான் பண்ணனால இருக்குது. ஸோ இப்படி செலக்ட் பண்ணி ஐ டு இன்செர்ட். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்காது. ஸோ விண்டோ ஆட் பண்ணியாச்சு. தென் நம்ம என்ன பண்ணலான்னா ஆக்சுவலாக முன்னாடி கார் லென்த்தாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலான்னா இப்போது எல் இதை செலக்ட் பண்ணி ஜி ஒய் இப்படி சாரி எல் கொடுத்துட்டு ஜி ஒய் இப்படி முன்னாடி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபேஸ் செலக்ட் போய் இதை செலக்ட் பண்ணி ஜி ஒய் இப்படி முன்னாடி இதை வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஸோ ஓகே, தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முன்னாடி ஹெட்லைட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிளிப்பிங் டிசேபிள் பண்ணணும். பண்ணிவிட்டு ஃபேஸ் மோடை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி டூப்ளிகேட் அப்புறம் எஸ் டு ஸ்கேல் எஸ் எக்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட் வியூ போயிட்டு ஜி இந்த இடத்துல வைப்போம். வச்சுட்டு இ டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்தீங்கன்னா இது வந்து லைட்டு. ஸோ சிம்பிளான ஒரு லைட். தென் அதுக்கப்புறம் பின்னாடி ஹெட்லைட் அதே மாதிரி ஆட் பண்ணுவோம். ஷிஃப்ட் டி டூப்ளிகேட் அதே மாதிரி ஸ்கேல் ஸ்கேல் இசட் இது வந்து இந்த இடத்துல வைக்கணும். சரி, கண்ட்ரோல் ஒன் கொடுத்து பேக் இதுக்கு போயிட்டு இங்கே வச்சுக்கலாம். கொஞ்சம் கீழே வச்சுப்போம் ஹெட்லைட். ஓகேவா, ஸோ இங்கே வச்சுட்டு இ டு எக்ஸ்ட்ரூட் ஹெட்லைட் வச்சாச்சு. இப்போ முன்னாடி இங்கே ஒரு பம்பர் மட்டும் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து கிளிப்பிங் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லாட்டி செப்பரேட்டாக இப்படி ரெண்டு ஹெட்லைட் போன மாதிரி அது செப்பரேட்டாக போயிடும். நம்மளுக்கு அந்த மாதிரி வேணாம், ஒரே இதாக வேணும். ஸோ கிளிப்பிங் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் மோட் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி டூப்ளிகேட் எஸ் கொடுத்து எஸ் இசட் எஸ் எக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஜி இசட் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜி ஒய் கொஞ்சம் உள்ளே இப்படி தள்ளி வச்சுட்டு உள்ளேருந்து இ டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்து இப்படி வெளியே கொண்டு வாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம பம்பர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ தேட்ஸ் இட் கைஸ், நம்ம கார் மாடலிங் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற கார். சிம்பிளான ஒரு கார் தான். நம்ம இப்போ இதுக்கு வந்து கலர் பண்ணுவோம். ஸோ கலர் பண்ணுறதுக்கு மாதிரி ஆக்சுவலாக நம்ம இதில் மிரர் மாடிஃபையர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். பூலியன் மாடிஃபையர் சாரி பெவல் மாடிஃபையரை ஆட் பண்ணாமல் நம்ம ஜஸ்ட்டு இந்த காரை செலக்ட் பண்ணிப்போம். எல் செலக்ட் எல் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே வச்சு இந்த காரோட கியூப் அந்த இது மட்டும் செலக்ட் ஆகும். அண்ட் இந்த விண்டோவை டீ செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணுவோம். இதை பெவல் பண்ணி பார்ப்போம், மொத நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா வச்சுப்போம். இந்த அளவு போதும், ரொம்ப பெவல் பண்ணுவேனா. அண்ட் இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு தெரியல, பட் இருக்கட்டும். ஜஸ்ட்டு அது ஒரு ஸ்கொயர் சேஃபாக இருக்கிறதுக்கு இது ஏதோ பெட்ரு. ஸோ இதை இப்படி விட்டுடலாம். விட்டுட்டு தென் நம்ம இப்போ வந்து கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மெட்டீரியல் ப்ரிவியூ இந்த வியூக்கு போய்க்கோங்க. அண்ட் இதை வந்து என் அகைன் கொடுத்தீங்கன்னா இது உள்ளே போயிடும். இப்போ நம்ம மெட்டீரியல்ஸ் இந்த டேபுக்கு போயிட்டு நியூ மெட்டீரியல் ஆட் பண்ணலாம். ஒரு க்ரீன் கலர் கொடுப்போம். க்ரீன் கலர் கார்.
ஓகே. ஸோ க்ரீன் கலர் கொடுத்தாச்சு, அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர் கொடுப்போம் விண்டோவுக்கு, ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி. ஸோ இந்த விண்டோவை இப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த மெட்டீரியல் செகண்ட் மெட்டீரியலில் கிளிக் பண்ணி அசைன் கொடுத்தீங்கன்னா அது வந்து அசைன் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் எல் இங்கே வீலுக்கு மேலே கர்சரை வச்சு எல் கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு வீலும் செலக்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து பிளாக் கலரில் ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுவோம், அண்ட் அதை வந்து இதுக்கு அசைன் பண்ணிடுவோம். அண்ட் இது ஃபுல்லாக பிளாக்காக இருக்கக்கூடாது, இங்கே உள்ள ஒரு டீட்டெயில் கொடுத்தோம்ல கம்பி இருக்கிற மாதிரி, ஸோ அதெல்லாம் அந்த ஃபேஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஐயோ கரெக்டாக பண்ணுறேனான்னு தெரியல, எனக்கு கண்ணு தெரியல, சாரி நான் தப்பாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ வெளியே கிளிக் பண்ணிட்டு அகைன் இதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மேலே நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் இல்லையா அந்த ஃபேஸை மட்டும், ஸோ நான் இந்த சாரி முடிக்க போயிடுறேன், அப்போ தான் தெரியும் நினைக்கிறேன் கரெக்டாக. ஓகே கே, செலக்ட் பண்ணிட்டேன், நான் இப்போ திருப்பி மெட்டீரியல் பிரிவியூ போகிறேன். அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே கீழே உள்ளதும் உங்களுக்கு செலக்ட் ஆகும், ஸோ அந்த செலெக்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், ஸோ அதுக்காக கண்ட்ரோல் ப்ளஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உள்ள செலக்ட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு கிரே கலரில் ஒரு மெட்டீரியல் நம்ம கொடுப்போம், இந்த அளவு போதும், கொடுத்துட்டு அசைன் கொடுத்துருங்க. ஸோ ஓகே, ரொம்ப இது ஒயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ கிரே கலர் உள்ள கொடுப்போம். ஓகே இது ஃபைன். அண்ட் இப்போ நம்ம செலக்ட் இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் பண்ண மாதிரி இங்கேயும் பண்ணுறேன். ஓகே ஸோ இந்த கருக்கும் நான் அதை ஆட் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த எல் கிளிக் பண்ணி இந்த லைட்டை செலக்ட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு எல்லோ கலரில் ஒரு லைட்டு கொடுப்போம், எல்லோ கலர் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் அசைன் கொடுத்துட்றேன். தென் இந்த பம்பருக்கு வந்து எல் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து இந்த கிரே கலரே வச்சுக்கலாம் நினைக்கிறேன், வச்சு பார்ப்போம். ஸோ ஓகே இருக்கட்டும், பம்பருக்கு இதுவே போதும். தென் பின்னாடி உள்ள லைட்டை எல் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு ரெட் கலர் கொடுக்கணும் பேக்கில் அந்த லைட் உள்ளதுக்கு அசைன். ஓ ஏன் அசைன் ஆகலை, வேறு எதுக்கு அசைன் பண்ணிட்டேன்னா, இல்லை. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு அசைன். ஓகே ஸோ தேட்ஸ் இட் கைஸ், நம்ம ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான கார்ட்டூன் ஸ்டைல் லோபாலி கார் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது நீங்கள் இப்போ இந்த ரெண்டர் மோடு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அண்ட் எடிட் மோடு விட்டு வெளியே போங்க, அப்போனா தான் இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர் உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ ஒரே கலராக தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட கூலான சிம்பிளான லோபாலி கார். அண்ட் இப்போ இது வந்து நம்ம அரே மாடிஃபையர் யூஸ் பண்ணி நிறைய கார் வரிசையாக நிற்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபையரில் அரே மாடிஃபையர், சாரி இதை அப்ளை பண்ணோன்னா எங்கள் ஆட் மாடிஃபையரில் அரே கொடுப்போம். கொடுத்துட்டு -1.5 கொடுங்க. ஸோ இந்த சைடு உங்களுக்கு கேப் விட்டு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 4 கார் இது மாதிரி வைப்போம், 4. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இந்த லைட்டை முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லைட் இங்கே சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போனீங்கன்னா இது பாயிண்ட் லைட் இருக்கும், பாயிண்ட் லைட் பதிலாக சன் கொடுங்க. கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 5 மட்டும் கொடுங்க. அண்ட் இதை RY, ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தென் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு எல்லா காரோட அந்த பாடி கலரை மட்டும் மாற்ற போகிறேன். ஸோ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கார் பண்ண மாதிரி தெரியும். ஸோ இந்த அரே மாடிஃபையரை முதல் எடிட் பண்ணணும், அதுக்கு அப்போ தான் நம்ம எல்லா காருக்கும் தனித்தனியாக கலர் ஆட் பண்ண முடியும். எங்கே போச்சு? ஓகே அரே மாடிஃபையர் போயிட்டு அப்ளை. ஓகே என்னாச்சு? ஓகே கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு மிரர் மாடிஃபையரை அப்ளை கொடுக்கணும், கொடுத்துட்டு தான் தென் அரே மாடிஃபையரை அப்ளை கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, எடிட் மோடு போய்க்கோங்க. போயிட்டு எல் கொடுத்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோஸை மட்டும் டீ செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா விண்டோ கலர் நம்ம சேமாகவே வச்சுக்கலாம் எல்லா காருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா மெட்டீரியல் போயிட்டு என்ன கலர் கொடுக்கலாம், ஒரு எல்லோ கலர் கார் மாதிரி வச்சுக்கலாமா, வேணாம் ஒரு பிங்க் கலரில் ஏதாச்சும் புதுசாக ஒரு கலர் க்ரியேட் பண்ணுவோம். இதை கொடுத்துட்டு அசைன் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு பிங்க் கலர் கார் வந்துருச்சு. தென் அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் கலர் மாத்துறேன். ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு எடிட் மோடு வரேன், எல் விண்டோஸை டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஒரு திக்கான ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன், கொடுத்து அசைன். ஸோ ஒரு ப்ளூ கலர் கார் கிடச்சிருச்சு. தென் இதுக்கு பிளாக் கலர் பேசாமல் கொடுப்போமா? வேணாம், டயரும் பிளாக் கலராக இருக்கனால பார்க்க நல்லா இருக்குமான்னு தெரில, வேணால் கொடுத்து பார்ப்போம். ஸோ நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கார் கலரும், பட் இதுக்கு வேணாம், இது கொஞ்சம் இது மட்டும் தனியாக மற்றெல்லாம் கலராக இருக்குது. ஸோ இதை நான் ரெட் கலராக மாற்றிடுறேன். ஓகே இப்போ எடிட் மோடை விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் கார் பண்ண மாதிரி ஆச்சு, ஒரே காரில் ஜஸ்ட் அரே மாடிஃபையர் யூஸ் பண்ணி கலர் மட்டும் மாற்றிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஒரு கேமுக்கு வந்து ஒரு லோபாலி கேம், அதாவது கார் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஓட்டுற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் அந்த கார் மேலே கூடி காட்டுறது ரேசிங் கேம் அந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கார் பண்ணியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பிளேன் ஆட் பண்ணலாம். பண்ணிட்டு S1000 கொடுத்துட்டு இதை வந்து இதுக்கு ஒரு மெட்டீரியல் தனியாக ஆட் பண்ணுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஒரு ரோடில் 4 கார் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேட்ஸ் இட் கைஸ், இதுதான் நம்மளோட சிம்பிளான கார்ட்டூன் ஸ்டைல் லோபாலி கார். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இப்போ நீங்கள் லைட்டுக்கு எமிஷன் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த காரெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு
எல்லோ கலர் தானே லைட்டு. ஸோ அந்த மெட்டீரியல் போயிட்டு கீழே எமிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் எமிஷனை இப்படி எல்லோ கலராக வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் எமிஷனோட ஸ்ட்ரென்த்தையும் கூட்டி வச்சுக்கோங்க. இது நம்ம இப்போ ஈவி ரெண்டரில் இருக்கிறனால உங்களுக்கு அந்தளவு இதோட எஃபெக்ட் தெரியல. நம்ம சைக்கிள் மோடில் போய் பார்த்தோன்னா நல்லா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ அதை நான் இப்போ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு லுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ கீழே தரையில் வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த லைட்லாம். இப்போ அந்த லைட் வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா நம்ம சைக்ளிக் ரெண்டர் இன்ஜின் மூவ் ஆனனால, சாரி சைக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு நிறையா தெரியும். பட் அது வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், இதான் நம்ம பண்ண சிம்பிளான லோ பாலி கார். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஏதாச்சும் இப்போ யூடியூப் ட்விட்டரில் பார்த்து வர டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதில் கேட்கலாம். நான் இப்போ ரிப்ளை பண்ண முடியலனாலும் ஆல்ரெடி நிறையா பேர் இருக்காங்க டெவலப்பர்ஸ். ஸோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி எல்லாருமே க்ரோ ஆகலாம். ஸோ அதுதான் இதோட மெயின் மோட்டோ. ஸோ ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணி உங்களோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேட்ஸ் இட் கைஸ், அனதர் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.